ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் அளவில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருந்த வீரர்கள் ஐபிஎல் போட்டி அப்படின்னு வரும்போது ஏலத்தில் அவங்க எந்த ஒரு அணியாலும் ஏலத்தில் எடுக்கப்படாமல் அவங்க அவமதிக்கப்பட்ட ஐந்து முக்கியமான வீரர்களை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். தற்போது உலக அளவில் பல இடங்களில் டி20 போட்டிகள் நடந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு ராஜாவாக விளங்கக்கூடிய இடம்தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல். இந்த ஐபிஎல் போட்டியில் ஒரு அணிக்கு விளையாடக்கூடிய வீரர்கள் பல கோடி கணக்கில் ஏலத்தில் எடுக்கப்படுறாங்க. இந்த ஏலத்தில் வெளி போகாத வீரர்கள் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் சில முக்கியமான வீரர்களாகவும் கூட இருக்காங்க. அதன்படி இதில் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணியின் முன்னாள் கேப்டனான சகிப் அல்ஹசன். இவங்க 2009 மற்றும் 2010 ஆகிய வருடங்களில் ஐபிஎல் ஏலத்தின் போது எந்த ஒரு அணியாலையுமே ஏலத்தில் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2009 பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் 22 வயது இளம் வீரராக இருந்தாங்க. இருந்தாலும் அதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அவங்க பங்களாதேஷ் அணிக்காக சர்வதேச போட்டிகளில் தன்னுடைய சிறப்பான ஆட்டங்களை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதன் பிறகு 2010 இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அணியாலையுமே ஏலத்தில் எடுக்கப்படாமல் இருந்தாங்க. மீண்டும் 2011 தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இவங்களை ஏலத்தில் எடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவங்களிடம் இருந்து இவங்க சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத் அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க இதுவரைக்கும் சர்வதேச அளவில் டி20 போட்டிகளில் 76 போட்டிகளை விளையாடி 1567 ரன்களை குவிச்சிருக்காங்க. 92 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வீரர் ஐபிஎல் போட்டிகளில் எந்த ஒரு அணியாலையுமே 2 வருடம் ஏலத்தில் எடுக்கப்படாமல் இருந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை அனைவருக்குமே ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டியலில் 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபின்ச். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் அதிரடி ஜாம்பவானான ஆரோன் ஃபின்ச் அவர்களும் ஐபிஎல் போட்டிகளில் ஏலத்தில் எடுக்கப்படாமல் இருந்தாங்க. அதாவது 2013 ஒரு டி20 போட்டியோட ஸ்பெஷல் பேட்ஸ்மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க இருந்தும் 2013 எந்த ஒரு அணியாலுமே ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. 2011 மற்றும் 2012 ஆகிய வருடங்களில் இவங்க டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்காக விளையாடி கொண்டு இருந்தாங்க. 2013 இவங்களுடைய அடிப்படை விலை 2 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டது. அந்த விலைக்கு கூட இவங்களை எந்த ஒரு அணியும் ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. அதன் பிறகு புனே வாரியர்ஸ் அணியின் முக்கியமான வீரராக மைக்கேல் கிளாக் அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஜூரி காரணத்தினாலே வெளியே சென்ற பிறகு புனே வாரியர்ஸ் அணிக்காக இவங்க ஏலத்தில் எடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2020 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் இவங்க ஆர்சிபி அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் டி20 போட்டிகளில் இவங்க அதிகபட்ச ஸ்கோராக 175 ரன்கள் குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் அதிரடி ஜாம்பவானான பிரெண்டன் மெக்குலம். சிஎஸ்கே அணிக்கு பல முக்கியமான போட்டிகளில் இவங்க அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றிகளை குவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஐபிஎல் போட்டியின் துவக்க போட்டியிலேயே இவங்க 158 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு அதிரடி ஜாம்பவான் 2019 ஆண்டு ஐபிஎல் தொடர் ஏலத்தில் எந்த ஒரு அணியுமே ஏலத்தில் எடுக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் இவங்க ஐபிஎல்ல 109 மேட்சுகளை விளையாடி 2880 ரன்களையும் குவிச்சிருக்காங்க. 2 முறை சதம் இல்லாசியிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க எந்த ஒரு அணியாலுமே ஏலத்தில் எடுக்கப்படாமல் இருந்தாங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரருடைய பெயர் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அது யார் அப்படின்னா ஆண்ட்ரே ரசல். தற்போது ஐபிஎல் போட்டிகளில் அனைத்து பவுலர்களுமே கண்டு அஞ்சக்கூடிய ஒரு அரக்க பேட்ஸ்மேனாக ஆண்ட்ரே ரசல் அவர்கள் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க 2011 ஆண்டு எந்த ஒரு அணியாலுமே ஏலத்தில் எடுக்கப்படாமல் இருந்தாங்க. தற்போது இவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2011 ஆண்டு இவங்க எந்த அணியாலுமே ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே வருடம்தான் இவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக தன்னுடைய முதல் போட்டிகளில் விளையாட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்களுடைய அதிரடி ஆட்டத்தை பார்த்த பிறகு 2012 ஆண்டு டெல்லி டேட்டாவில் அணி இவங்களை ஏலத்தில் எடுத்தாங்க. அதன் பிறகு அவங்களை அவங்க தக்க வச்சு கொள்ளாமல் விட்டுட்டாங்க. மீண்டும் 2014 ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இவங்களை ஏலத்தில் எடுத்தாங்க. அதன் பிறகு இவங்க தற்போது வரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் 1342 ரன்களை குவிச்சிருக்காங்க. ஆவரேஜ் 35.32 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் 188.75 இருக்கு. இவங்க இதுவரைக்கும் சர்வதேச அளவில் 49 டி20 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக பல போட்டிகளில் வெற்றியும் பெற்று கொடுத்திருக்காங்க. இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில். டி20 போட்டிகள் அப்படின்னாலே அதிரடி தான். அதிரடி அப்படின்னா நமக்கு கிறிஸ் கெயில் அவர்களுடைய பெயர் தான் ஞாபகத்து வரும். அந்த அளவுக்கு இவங்க எந்த நாட்டுக்கு சென்றாலும் அனைத்து பவுலர்களுமே துவம்சம் செய்யக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இருந்தாலும் இவங்க பார்த்தீங்கன்னா 2011 ஆண்டு எந்த ஒரு அணியாலுமே ஏலத்தில் எடுக்கப்படவில்லை. இவங்க இதுவரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் 3163 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் 175. இதுவரைக்கும் ஐபிஎல்ல எந்த ஒரு வீரரும் தனிநபராக இவங்களுடைய ஸ்கோரை அதிகமாக முறியடிக்கவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு வீரர் 2011 ஆண்டு எந்த ஒரு அணியாலும் ஏலத்தில் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.